தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகணும் அப்படினு பல பேர் போர்க்கொடி தூக்கின படம்தான் ஜகமே தந்திரம். நெட்ஃபிளிக்ஸ்ல 17 மொழிகள்ல 190 நாடுகள்ல ரிலீஸ் ஆகி இருக்கு. எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கா ஜகமே தந்திரம். வாங்க பார்க்கலாம். சுருளி மதுரையில் பார்ட் டைமாக பொரோட்டா கடை நடத்திட்டு இருக்க தாதா. கேசுவலாக அவர் செஞ்ச ஒரு கொலையால் அவரோட கல்யாணம் நிற்கிது. உயிருக்கும் ஆபத்து வந்து சேருது. இதனால் கிடைச்ச வாய்ப்பில் இங்கிலாந்தில் ஒரு மாதம் கன்சல்டன்ட் கேங்ஸ்டராக வேலை பார்க்க கிளம்புறாரு. அங்கே நடக்கிற அந்த ஊர் அரசியலும் தெரியாமல் ஈழ அரசியலும் புரியாமல் அவர் செய்கிற விஷயங்களும் அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகளும் தான் இந்த படத்தோட கதை. நம்ம உள்ளூர் தாதா சர்வதேச அளவில் இறங்கி அலப்பறை பண்ணா எப்படி இருக்கும்னு ரக்கிட்ட ரக்கிட்டன்னு சொல்கிற ரகலையான ஒன்லைன் பிடிச்சவங்க மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம். மொத்த பாரத்தையும் தனுஷோட நடிப்பு மேலேயும் டெக்னிக்கல் விஷயங்கள் மேலேயும் இறக்கி வச்சுட்டு லாஜிக்கே இல்லாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துருக்காரு இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். டாரண்டினோ ஸ்டைலில் முக்கிய கதாபாத்திரங்களுக்கு இன்ட்ரோ வச்சு தொடங்குகிற படம் இடையில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்மளை நிமிந்து உட்கார வைக்குது. இந்த வருஷம் கர்ணன் படம் மூலமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின தனுஷ் மறுபடியும் மாறி மாதிரி ஒரு படத்தோட வந்திருக்காரு. சுருளியா கேங்ஸ்டர் மோடில் சரவடியாக வெடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தெரிஞ்சாலும் படம் முழுவதையும் தாங்கிறது என்னவோ அவரோட ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ் மட்டும்தான். பரோட்டா கடை சண்டை, முதன் முதலாக இங்கிலாந்து வந்ததும் லண்டன் தாதா பீட்டர் கூட நடக்கிற உரையாடல், ஜோஜு ஜார்ஜோட கோட்டையிலேயே அவர் கூட டீல் பேசுகிற காட்சின்னு பல காட்சிகளை குறிப்பிட்டு சொல்லும்படி சிறப்பாக பண்ணியிருக்காரு தனுஷ். அதுலேயும் அந்த டீல் பேசுகிற காட்சி கட்டே இல்லாமல் நீண்டுக்கிட்டே போகிறதுல தனுஷோட நடிப்பும் வசன உச்சரிப்பும் செம மாசுன்னு சொல்லலாம். கேரள தேசத்தில் இருந்து ஜோஜு ஜார்ஜையும் ஐஸ்வர்யா லட்சுமியையும் இறக்கியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். ஐஸ்வர்யாவுக்கு தமிழில் விசாலோட ஆக்ஷன் தான் முதல் படம்னாலும் இதில் தான் கொஞ்சம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஈழத்து தமிழில் கதைச்சிக்கிட்டு ஒரு நெடிய பின்கதை கொண்டிருக்க அவங்களோட கதாபாத்திரத்தை நிறைவாக செஞ்சுருக்காங்க. ஜோஜு ஜார்ஜுக்கு வட சென்னை ராஜன் மாதிரி ஸ்கோப் இருக்க கதாபாத்திரம். ஆனால் தேவையான அளவு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இல்லாமல் அவரோட அரசியலையும் தெளிவாக பேசாமல் ஒரு சாதாரண குணச்சித்திர கதாபாத்திரம் அளவுக்கு மட்டும்தான் அதை சுருக்கியிருக்காங்க. பிற்பாதி படத்தோட ஓட்டத்தில் காணாமல் போயிடுறாரு. முக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற அவரோட செயல்களை பிற்பாதியில் வெறும் வசனங்களால் மட்டுமே கடந்து போக வச்சிருக்கிறது மிகப்பெரிய சர்க்கல். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடிகர் ஜேம்ஸ் காஸ்மோ பீட்டரா டெரர் காட்டியிருக்காரு. கலையரசன், வடிவுக்கரசி, சரத் ரவி தங்களோட கதாபாத்திரங்களை நிறைவாக செஞ்சுருக்காங்க. சவுந்தரராஜா பாபா பாஸ்கர் படத்தில் சும்மா வந்துட்டு போகிறாங்க. ரெண்டு ஹிட்டான பாடல்கள் படத்தில் காணோம். இருந்தாலும் பின்னணி இசையில் ரகல பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். தனுஷுக்கு அப்புறம் படத்தோட ஹீரோன்னா அது ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா தான். பெரும்பாலும் திரையை நிறைக்கிற சிவப்பு மஞ்சள் ஒளிக்கோர்வைகள், கட்டாகாத நெடிய சாட்டுகள், ஒரே கோணத்தில் பல முறை டிராவல் ஆகிற சாட்டுகள்னு ரூம் போட்டு யோசித்து கலக்கியிருக்காங்க. தமிழ் பேசுகிறவங்க தமிழ்நாடு மட்டும்தானா? போகிற தொடங்க தான் முடியும், ஆனால் முடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சில வசனங்கள் ஈர்ப்பாக இருக்குது. முதல் பாதியில் ஈழத்து அரசியல் சூழலும் போரோட தாக்கமும் புரியாமல் நகர்ற காட்சிகள் சர்ச்சையை கலப்பினாலும் பிற்பாதியில் அதை அப்படியே மாற்றி அமைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஈழம் பத்தின பதிவுகள் தமிழ் சினிமாவோட அடுத்த விவசாய டெம்ப்ளேட் ஆயிருமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. அரசியலை ஓரமாக வச்சுட்டு ஒரு கேங்ஸ்டர் படமாக இதை பார்த்தாலும் 1000 லாஜிக் ஓட்டலாம் இருக்குது. தமிழ்நாட்டு கேங்ஸ்டர் படங்களில் தான் போலீஸ் வரவே வராதுன்னா இங்கிலாந்துலேயும் அப்படி தான் போல. ஹீரோ எத்தனை பேரை வேணாலும் சுடுவார், ஒரே ஷாட்டில் அவங்க செத்தும் போயிடுவாங்க. ஆனால் ஹீரோவை மட்டும் சுடவே முடியாது, சுட்டாலும் ஹீரோ சாக மாட்டார்.
காலங்காலமாக நம்ம தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட் இதுதான். ஆனால் சமீப காலத்தில் தமிழ் சினிமாவில் புதிய அலையை ஏற்படுத்தின கார்த்திக் சுப்புராஜ் போன்ற இளம் இயக்குநர்களே இந்த கோதாவில் குதிக்கிறது வருத்தம் அளிக்கிற விஷயமாக தான் இருக்குது. மாசுனாலும் பார்த்து பண்ணுங்க பாஸ்.